என்ன இந்த கிராமம் பச்சை பசேல ரொம்ப அழகா இருக்கா? இந்த அழகான அமைதியான கிராமத்துல தான் நான் போறேன். என் பேரு ஏல குந்தவி. இந்த ஒரு வாய் வாங்கிட்டு போ. முடியாது குந்தவி. அட என்னம்மா இந்த ஊர்லயே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எல்லாரும் எங்க அப்பா கிட்ட தான் வருவாங்க. சில சமயம் எங்கட்டியும் வருவாங்க. நீ அவனுக்கு ரெண்டு கோட்டை கொடு. நீ அவனுக்கு முட்டை கொடு. இதுதான் என் தீர்ப்பு. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர். ஒருத்தி தமிழ், இன்னொருத்தி சுப்பு. நாங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒண்ணா தான் படிச்சோம். சாரி சாரி சாரி, ஒண்ணா தான் சுத்துனோம். லோக்கல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 11 துப்படாது ஸ்கூல். அதுக்கப்புறம் அம்பையில் இருக்கிற விமென்ஸ் காலேஜ். நேற்று எங்கள் அப்பா பார்க்க டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தான். ஸ்டைலில் ஒரு கண்ணாடி, கண்ணில் ஒரு மச்சம், அப்படி இருந்தான். அவன் தான் கண்ணாடி போட்டிருந்தாள். அப்புறம் எப்படி மச்சம் பார்த்தா? எங்கள் கெட்ட நேரம். நாங்க கோ எஜுகேஷன்லயே படிச்சது இல்ல. அதுவும் எங்க பிரின்ஸ் இருக்காளே. பா, சீக்கிரம் குடுங்க. ஏர்மா வந்து போடு. கிரேப்ஸ் குடுங்க. வாங்க. திருட்டு கழுதைகளா? அவங்கள காலேஜ் கட்டற பாரு. பாரு. அவங்கள சொல்லணும். எப்போது பக்கத்து ஒரு காலேஜ் பசங்க சைட் அடிக்கலாம்னு எங்க காலேஜ் பக்கம் வருவானுங்க. அப்படி வந்தா அவ்வளவுதான். அப்புறம் எங்க காலேஜ் பக்கம் சைட் அடிக்க எவன் வருவான்? எங்களை பார்த்து செம்ம ஃபிகர்னு சொல்ல ஒருத்தன் கூட இல்லை தெரியுமா? பாவம் நாங்க. அப்பதான் நான், தமிழ், சுப்பு மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். வாழ்க்கையில கல்யாணம்னு பண்ணா அது லவ் மேரேஜா தான் இருக்கணும்னு தீர்மானிச்சோம். நல்ல பசங்களை தேட ஆரம்பிச்சோம். சூப்பர்ல. மச்சான் பாரு. ஏய், தியேட்டர் பிள்ளை போச்சு, பெட்டிய கொண்டு வாடா வெங்கலாம். என்ன பாக்குறீங்க? மீச பெருசா இருக்குல்ல? மீச பெருசா இருந்தா? மீச பெருசா இருந்தா அதுல அந்த ரெட் கலர் ஷர்ட்ட பாருங்கடி. ஐயா, அவனா? ஐயோ, பொறுக்கி மாதிரி இருக்கான். ஓடி, ஓ மீசக்காரனுக்கு அவன் எவ்வளவோ பரவாயில்ல. ஓடி, அவர்தான் புடிச்சிருக்குன்னு சொல்றால, கட்டி வைங்க மாமா. இல்லம்மா, நான் செத்தாதாமா இந்த கல்யாணம் நடக்கும். அப்ப நீ சாவு. பெத்த அப்பனையே சாவு சொல்றியா? நீ செத்தாதான் என் கல்யாணம் சண்டை எல்லாம் நடந்துச்சு. யாரும் ஒத்து வர மாதிரி தெரியல. தைரியமா முடிவெடுத்தோம். அவங்க நினைச்ச மாதிரியே நல்ல பசங்களா கிடைச்சாங்க. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏ பாண்டியம்மா, குந்தவைய பொண்ணு கேட்டு குற்றாலத்துல இருந்து மாப்பிள்ள வந்திருக்கு, பேசி முடிச்சிடலாமா? சுப்பையா, இவ வயசுல எல்லாம் எனக்கு ரெண்டு புள்ளையா இருந்துச்சு. இந்த சிறுக்கு கிசைக்கு நம்ம பேச முடியல. கடவுளே, உன கொல்ற இரு. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கடவுளே, எனக்கு அது மாத்திரம் நடந்துடவே கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அக்கா, அக்கா, அக்கா. என்னடி அக்கா, மாப்பிள்ளை வீட்டுல ஓகே பண்ணிட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம். போடி அக்கா. அக்கா வெக்கு. கடவுளும் கை விரிச்சிட்டாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கானோ எனக்கு வரப்போற புருஷன்.
கசப்பா இருந்தா என்கிட்ட கொடுத்துரு. இங்க பார், ஒருத்தன் கல்யாணத்துக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா எதுக்கு? அந்த மாப்பிள்ள தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பீரோ இல்ல ஒரு மிலிட்டரி ஃபுல்லோ வாங்கி தருவான்ற ஒரு ஆசையில தான். ஆனா மாப்பிள்ள நீ எங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்காம பாக்க வச்சு ஒண்டியா பீர் குடிச்சிட்டு வர, காலி பாட்டில வாங்கி போறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வரணுமா? சித்ரா நட்சத்திரம் பவதி. தலங்க தலங்க பொண்ணு வருது. கொஞ்சம் சிரிய. அப்பா தள்ளு. வருணோ தர்மபதீனாம் ஏததேவ சர்வம் பவதி சவிதாத்வாஹ பிரசவானாகும் சவதாமி. அக்கா கட்டிருக்க புடவ கலர்ல எனக்கு பாவம் சொல்லுது. சிகப்பு கலர் அடிக்க போட்டு கூட்டு வரல. ஏ மர்தானி பாரு. ஐர்க்க மெசேஜ் அனுப்புறேன். முராதா. ஊற வச்ச அரிசியா தின்னாளா இன்னைக்கு? இந்த பழக்கு